ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அஷ்டம ஜனி நடக்கும் காலங்களில் வந்து ஒரு மரண பயம் இருக்கும். அஷ்டம ஜனி ஏழரை ஜனி நடக்கும் காலங்களில் வந்து ஒரு மரண பயம் இருக்கும். அடிக்கடி வந்து நம்மளுக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ ஒரு ஒரு பயமே இருந்து கொண்டே இருக்கும். இது மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கு, அதாவது 12 ராசியில் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, அந்த ராசியில் இருந்த அன்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இந்த மாதிரி பயம் இருக்கிற அன்பர்கள் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் உங்கள் ஊரில் மின்மயானம் இருந்தால் அந்த மின்மயானத்துக்கு போங்க. போய் அங்கே இருக்கும் அன்பர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள், அதாவது அரிசி வாங்கி கொடுக்குறது, பருப்பு வாங்கி கொடுக்குறது, அங்கே வேலை செய்கிற ஆண்கள் பெண்கள் யாருக்காக இருந்தாலும் சரி அவங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஆடைகள் தானமாக வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமஜி தாக்கமே வந்து வெகு விரைவாக குறையும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமஜி நடக்கிற காலங்களில் பாருங்கள், அவங்க குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது அஷ்டமத்தில் நடக்கிற காலங்களில் குடும்பத்தில் இழப்பு இருக்கும். அதே சமயத்தில் சுற்றி இருக்கிற அன்பர்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நண்பர்கள் யாருன்னு பார்த்தா அவங்களும் வந்து இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு அஷ்டமத்தில் நடக்கும், அவங்க சித்தப்பா வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறது வாங்குறது, அவங்க தான் குடும்பத்தை எல்லாமே நடத்தி கொண்டு போகிற சூழ்நிலை இருப்பாங்க. பார்த்தா அந்த அஷ்டமத்தில் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆள் இருக்க மாட்டாங்க. இப்படி தான் அந்த அஷ்டமத்தின் தாக்கம் இருக்குமே தவிர உங்கள் மனசை வந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கும். இதே மாதிரி ஏழரை சனியில் வந்து ஜென்மச்சனி வர நேரங்கள், அதாவது ஏழரை சனி 7.5 வருஷம், அஷ்டமத்தில் 8.5 வருஷம், இது அந்த குடும்பத்தில் யாருக்கு எப்படி இருந்தாலும் சரி இது நீங்கள் கணக்கெடுத்துக்கலாம், அவங்களுக்கு சரியாகவே இருக்கும். அப்போ அந்த அஷ்டமஜனி ஏழை சனியும் ஒருத்தர் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மின்மயானம் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருங்க. அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டு அங்கே ஒரு அனாத சம்மந்தப்பட்ட பிணங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பார்க்குறது, அவங்க தொட்டு கும்பிட்றது, இதுவே உங்களுக்கு பெரிய பரிகாரமாக இருக்கும். அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, இதே வந்து உங்களுக்கு மிக சிறப்பு. சரி, காலையில் வாக்கிங் போகிறீங்கன்னா அப்படின்னா சுடுகாடு இடுகாடு பக்கமாக நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துகிட்டே இருங்க. இதே உங்களுக்கு வந்து இதுவும் உங்களுக்கு பரிகாரம் தான். அதாவது கிரகங்கள் கொண்டு போனால் இடுகாடு சுடுகாடுக்கு நம்ம வேறு விதமாக கொண்டு போகும். நம்மளே ஆல்ரெடி அட்வான்ஸாக நம்ம வந்து வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு இருந்தோம்னா அதுவும் பரிகாரம் தான். ஒரு கல் வந்து காலில் இருக்குது, ஒரு கல் ரோட்டில் இருக்குது, அந்த கல்லை வந்து நம்ம வந்து இடிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் அதுக்கு முன்னால் வந்து நம்ம கல் ஒரே சாணியில் ஏதாவது காலை முக்கிட்டு அந்த கல்லில் போய் நம்ம காலை தேய்ச்சி போனாலே பரிகாரம் சரியாக போச்சு. ஏன்னா கல்லில் வந்து தொட்டாலும் சரி இடித்தாலும் சரி கணக்கு ஒன்று தான், இதுதான் கணக்கு. அப்போ சில விஷயங்களில் வந்து நம்ம வந்து விதியை மதியால் விழலாம் அப்படிங்கிற அமைப்பு படி நம்ம செய்யலாம். சரி, சில பேருக்கு வந்து எவ்வளோ தான் இந்த பரிகாரம் செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை தீரவே தீராது, நெருங்கிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை வந்து. இவங்க வந்து உடம்பு ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து அஷ்டமஜி காலங்களில் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடங்களை கொண்டு வந்து நிறுத்தி இவங்களை வந்து படாத பாடுபடுத்திட்டு கர்மம் பண்ணுற அமைப்பில் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த மின்மயானத்துக்கு போய் அங்கே இருக்க அன்பர்கள்ட்ட வந்து இந்த அனாதையாக வரும் பிணங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்துருங்க. கொடுத்துட்டு வந்துட்டு அவங்க வர காலங்களில் அவங்க கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு இது வந்துருக்கு வாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க அன்பர்கள் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்க வேண்டிய காணிக்கை, அதாவது 100, 50 கையில் இருக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த அனாதை போணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து நீங்கள் உங்கள் தலைமையில் நீங்களே நின்று அதை சுற்றி கும்பிட்டு அதுக்கு போட வேண்டிய வாய்க்கரிசி அது எல்லாம் என்னென்ன போடணுமோ அந்த பரி அதை பூதாக நீங்கள் செஞ்சு ஒரு 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 கர்ம காரியத்தில் நீங்கள் எப்படி கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்வீங்களோ அது மாதிரி முகம் தெரியாத ஆள் யாருன்னு தெரியாத அந்த அனாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிணங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மரியாதை என்ன, அதாவது அந்த ஈமச்சடங்குகளை நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு காலை தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து அந்த அடக்குமன்றக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு தொந்தரவு இருக்காது, அஷ்டமசேனியின் தாக்கம் அப்படியே குறைஞ்சி போகும். அதே சமயத்தில் ஏழுசேனி தாக்கமும் குறைஞ்சி போகும். உங்களுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த பரிகாரம் யார் கரெக்டாக வரணும்னு கேட்டால், பிறப்பிலே வந்து அஷ்டமச்சனில் பிறந்திருப்பாங்க, அவங்க சனியில் பார்த்தா 8 சனி இருக்கும். இந்த அன்பர்களுக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த தொந்தரவு கண்டிப்பாக இந்த அஷ்டமச்சனி காலங்களில் வந்து இவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். இதிலே வந்து சனியோட பகை ராசின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ராசிக்கெலாம் வந்து பயம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்த அன்பர்கள் வந்து இது மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாச்சுனா உங்களுக்கு வந்து ஆயுள் கட்டியாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களை சுற்றி இருக்க உறவுகளுக்கும் உங்களுக்கும் கசப்பில்லாமல் இருக்கும். 8 சனி வந்தாலே இப்போ ரெண்டாம் இடத்து குடும்ப சார்ந்து பார்ப்பார், வந்த உடனே என்ன பார்ப்பார், வருமானத்தில் கை வைப்பார். வருமானம் கை வச்சா என்ன ஆகும், குடும்பம் சண்டை வரும். குடும்பம் சண்டை என்ன வரும், குடும்பம் பிரியும். இப்படி சில விஷயத்தை தொட்டு 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 தான் நடக்கும். அடுத்தடுத்து குடும்பம் பிரிவு, பண வரவு இல்லாமல் கஷ்டம், திங்களுக்கு சோறு இல்லாத நிலைமை கொண்டு குடும்பம் நிறுத்திவார். அப்போ நீங்கள் இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து சனியின் தாக்கம் வந்து நீங்கள் வந்து சனி செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து சனி உங்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்து நீங்களே முன்னின்று செய்யும்போது உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்காது, வருமானம் சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும். இதுதான் அப்போ பாருங்கள், இந்த மயானம் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அஷ்டமத்தின் தாக்கமே பெரும்பாலும் இருக்கவே இருக்காது. நல்லா கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஏழைச்சின் தாக்கமும் இருக்கவே இருக்காது. ஆல்ரெடி அவங்க வந்து அந்த சனி சம்மந்தப்பட்ட விஷயத்திலே எல்லாம் தொட்டு தொட்டு செய்கிறதுனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் பொருளாதாரங்கள் அவங்க ஜாதக வலுவுக்கு தகுந்த மாதிரி தான் வருமானம் இருக்கும். உடனே நான்
சில பேர் உடனே கேட்குறேன், என்ன கேட்க வேண்டாம். அதாவது அங்கே ஒரு ஆள் இப்படி வேலை செய்கிறாங்க, ஆனால் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. அது வந்து அவங்க பிறப்பு ஜாதக அமைப்பு. ஆனால் அஷ்டம சனி ஏழு சனி எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரே சனியாக தான் போகுமே தவிர பிரித்து பிரித்து வேலை செய்யாது. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி வந்துச்சுன்னா போட்டு துவதவன்னு துவச்சி எடுத்துடும். சில பேருக்கு ஏழு சனி வந்துச்சுன்னா உச்சில் ஆணையடிச்சு அடி அடிப்பாதவரை இறைக்கிறோம். இது மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரம் சக்ஸஸாக இருக்கும். அப்போது நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வராது, குடும்பமும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வராது, பொருளாதாரத்திலையும் உங்களுக்கு பெரிய அளவு கஷ்டம் வராது. அந்த அந்த சனி தசை, அந்த அஷ்டம சனி ஏழு சனி வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தரனாலும் பரவாயில்ல, எதுவும் கெடுக்காமல் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை ஜெயிச்சிக்கலாம். இதுக்கு தான் அந்த பரிகாரம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஏமாற்றம் என்பது இருக்கவே இருக்காது, எப்போவுமே வந்து சனினால் ஏமாற்றம் தான். இந்த கிரகங்கள், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படின்னாச்சுன்னா கிரகங்களை ஏமாற்ற தெரிந்தவன் வாழ்க்கையில் ஜெயிச்சலான்னு சொல்லுவாங்க. நான் வந்து கிரகங்களை வந்து ஏமாற்ற தெரிஞ்சவன் அப்படின்னா ஏமாத்துங்க நான் சொல்லலை. அந்த கிரகங்களுக்கு, கிரகங்கள் வந்து உங்களை வந்து கெடுக்க வர நேரங்களில் வந்து நீங்கள் வந்து ஐயா சாமிங்கிற சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னாச்சுலாம் முடிஞ்சு போச்சு. எதிரியை வந்து அப்படி தான் வெல்ல முடியும். அடிக்க முடியாத ஒரு எதிரி வர்றான், நீங்கள் இப்போ ஓடி போய் சண்டை போட முடியாது. என்ன பண்ண முடியும்? காலைல விழுந்தாங்க, ஐயா சாமி வேறு ஒன்றும் இல்லை மன்னிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, அவன் பாட்டுக்கு வந்து பார்த்து பேசாமல் வைப்பேன். இதுதான் பரிகாரமும். அதாவது நீ பரிகாரம் செய்கிற விதம் ஒன்று இருக்குது. அதுக்காக நான் வந்து காக்காவுக்கு சாப்பாடு வச்சேன். காக்கா சாப்பாடு வைங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் அதை விட இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கெட்டியாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கை வைக்கவே வைக்காது, சிறப்பாக இருக்கும். இந்த சில பரிகாரங்கள் வந்து நான் சில பேருக்கு சொல்லியிருக்கிறேன், செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சுட்டு அஷ்டமஜனி காலங்கள்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குது, இதுவே வேறு பரிகாரம் சொல்லணும்னு கேட்குற அளவுக்கு தான் என் பரிகாரம் இருக்குமே தவிர நீங்கள் வந்து கெட்டு போகணும் அப்படிங்கிற அந்த அமைப்பில் என் பரிகாரம் இருக்கவே இருக்காது. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து பலன் சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் முத்தாரமான அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.